வணக்கம் தமிழா, ஸ்டே டியூன்ட் வித் தமிழா. இது வந்து பார்த்தோம்னா நம்முடைய இன்னொரு யூடியூப் சேனல். எதுக்கு சார் இந்த யூடியூப் சேனல் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த சேனலில் வந்து பார்த்தோன்னா தமிழா வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு தகவல் வந்து நிறைய பேர் கொடுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சேனலை அப்படியே மாற்றிட்டோம். எப்படி மாற்றணும்? ஸ்டே டியூன்ட் வித் தமிழா. ஸோ இந்த யூடியூப் சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, லைவ் க்யூஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் எதுவும் பேச மாட்டாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட், 10 செகண்ட் வர கொஸ்டின் மாறிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு ஆன்சர்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இதில் போடுவோம். அதே மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோ இதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜாப் அப்டேட்ஸும் இதில் இருக்கும். ஸோ அது உங்களுடைய ஆதரவை இந்த சேனல் கண்டிப்பாக கொடுங்க. ஏன் அப்புறம் நம்முடைய தமிழ் அகாடமி சேனலில் ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் தான் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அதுக்கு மேலே போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு போய் சேராதனால. ஸோ அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தா கூட அந்த வீடியோஸ் பற்றி இன்னும் கமெண்ட்ஸாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இந்த யூடியூப் சேனல் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த சேனல் நம்ம நல்லாவே பண்ணுவோம். ஓகேங்களா? இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த யூடியூப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் வித் தமிழா, தமிழாவுடன் இணைந்திருங்கள். வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வுக்குரிய டேர்பேஸ் எக்ஸாம் ஷெடியூல் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெற இருக்குது. இதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஆக்டிவேஷன் ஆயிரும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஃபஸ்ட்டு செகண்ட் பேஸில் வராதவங்க தேர்ட் பேஸில் உங்கள் நம்பர் வரதான் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்புறம் உங்களுக்கு 4th இதில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். 20ஆம் தேதி இன்றைக்குரிய கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்த கொஸ்டின் சில கொஸ்டின் இருக்குது, அதையும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், வீடியோ ஃபார்மேட்டில் பொருந்தாதது எது? வீடியோ ஃபார்மேட்டில் பொருந்தாத எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. MP4, AVI, MKV, JPEG. இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா JPEG தான் பொருந்தாது. ஏன் பார்த்தா கூட JPEG வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட் தான். JPEG, PNG இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட். ஓகேங்களா? ஒரு எண்ணுடன் 5% அதிகரிக்கப்படுகிறது, பிறகு 5% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணின் சதவீத மாற்றம் என்ன? எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பிறகு அதே சதவீதத்தில் குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக குறையும், அப்படின்னா நட்டம் தான் கிடைக்கும். எவ்வளோ சார் நட்டம் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய 2 நம்பரையும் பெருக்கிக்கோங்க. ஓகேயா? அப்போ 5 பெருக்கணும் எவ்வளோ? 25/100. இது போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஒரே சதவீதம் கொடுத்துட்டு அதிகரிக்கும் குறையும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த சதவீதத்தை பெருக்கிக்கோங்க. பெருக்கின 25/100. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.25. ஓகேங்களா? அப்போ 0.25% என்ன உங்களுக்கு குறையும். அடுத்த கொஸ்டின், இது வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கேட்ட கொஸ்டின். எக்ஸோட மதிப்பு 5, ஒய்யோட மதிப்பு 2 எனில் 16x^4 +25y^2 -40x²y இதோட மதிப்பு என்ன? ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 5 போட்டு அப்ளை பண்ணுங்கள், ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போடுங்க. ஓகேங்களா? அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x போகிற எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். எவ்வளோ வரும்? 10,000 வரும். இங்கே -40x² எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 2,000 வரும். ஓகேங்களா? அடுத்து இது 25 வயசுக்கிட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 வரும். அப்போ 10,100 2,000 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 8,100 வரும். அடுத்த கொஸ்டின், √7 + √9, அடுத்து √7 - √9 இது ரெண்டையும் பேரும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. என்ன ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா a + b a - b எதுக்கு வரும்? a²-b². அப்போ என்ன பண்ணும்? ஏவை ஸ்கொயர் பண்ணும், பிஏ ஸ்கொயர் பண்ணும், கழிச்சு போடணும். ஏ வந்துங்க என்னது? √7. ஸ்கொயர் பண்ணவனால் கிடைக்கும் 7. அப்போ பியோட மதிப்பு √9. ஸ்கொயர் பண்ணவனால் கிடைக்கும் 9. நடுவில் என்ன இருக்குது? மைனஸ். அப்போ 7 - 9 மதிப்பு என்ன வரும்? -2. அடுத்த கொஸ்டின், 0.23 bar இதுக்கு மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா? ஸோ அதே தான், இந்த 2, 3 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். பார் போட்டுதான்னா கடைசியிலேருந்து 3க்கு மேலே பார் இருக்காதனால 9 போட்டுங்க. 2க்கு மேலேயும் பார் இருக்குது, அப்போ அதுக்கும் 9 போட்டுங்க. ஓகேங்களா? பார் இருந்துச்சுன்னா 9, இல்லை அப்படின்னா 0 போடணும். ஓகேங்களா? அப்போ 23/99 தான் சரியான ஆன்சர்.
Okay, next question. ரூபாய் 1600 என்ற அசலானது 15% வட்டி விதத்தில் கூட்டு வட்டியில் கொடுக்கப்பட்டால் மொத்த தொகை ரூபாய் 2116 கிடைக்கிறது எனில் காலம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். இது எப்படி சார் பார்க்கணுன்னா, நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும், வட்டி கால்குலேட் பண்ணணும். இப்போ 1600 ரூபாய்க்கு 15% வட்டி எவ்வளோ கிடைக்கும், 10% 160, 5% 80, அப்போ 15% எவ்வளோ கிடைக்கும், 240 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 1600க்கு 15% வட்டி எவ்வளோ, 240 ரூபா. ஒரு வருஷம் 240 ரூபாய்னா அடுத்த வருஷம் என்ன, 240 ரூபா கொஞ்சம் கூடுதலாக தான் வரும். அப்படி பார்த்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துடும். அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 2 ஆண்டுகள். அடுத்து, முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன? முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் சராசரி கேட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன நம்ம கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? முதல் 10 ஒற்றைப்படை சராசரினா 10, முதல் 50 ஒற்றைப்படை சராசரி கேட்டால் 50. இதே இது முதல் 10 இரட்டைப்படை எண்களின் சராசரி கேட்டாங்க அப்படின்னா 1 கூட்டிக்கணும். முதல் 10 இரட்டைப்படை சராசரி எவ்வளோ, 11. முதல் 50 இரட்டைப்படை சராசரி எவ்வளோ, 51. அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன் ஃபைன் நெக்ஸ்ட் நம்பர். இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இருக்குது 2D 3I 4B, அடுத்து என்ன வரும் இப்போ பார்த்து உங்களுக்கு இது நம்பர்ஸ் எப்படி போகுது, 2, 3, 4, அப்போ அடுத்து என்ன தான் வரும், 5 தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டி டீன்னு என்ன வச்சுக்கலாம், 4, ஐனா 9, பீனா 16. அடுத்து என்ன வரும் பார்த்துக்கோங்க. இப்போ செக் பண்ணுங்கள், 4லேருந்து 9க்கு 5 கூடுது, 9லேருந்து 16க்கு 7 கூடுது, அடுத்து எனக்கு எவ்வளோ கூடணும், 9 கூடணும். அப்போ 16, 9 கூடணும், எனக்கு எவ்வளோ வரும், 25. அப்போ 25 எந்த எழுத்து வரும், ஒய் வரும். அப்போ ஆன்சரு 5Y. அடுத்த க்வெஸ்சன், பின்வரும் தொடரில் வேறுபட்ட எண் என்ன? 7, 14, 56, 448, 2688, 26880. இதில் எது வேறுபட்ட எண் பார்த்தீங்கன்னா 448. ஸோ எப்படி சவந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, 2 பெருக்கிறாங்க, அடுத்து 4 பெருக்கிறாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 பெருக்கிறாங்க, எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 336 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து 336லேருந்து 8 பெருக்கிறாங்க, எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2688. இதுலேருந்து 10 பெருக்கிறாங்க, எவ்வளோ கிடைக்கும், 26880 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக 448ங்கிறது போது பார்த்தீங்கன்னா தவறான எண். ஆக்சுவலாக அங்கே என்ன நம்பர் இருக்கணும், 336 தான் இருக்கணும். அப்போ எது தவறான எண், 448. அடுத்த க்வெஸ்சன், 80, 75, 65, 45 அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன? ஸோ இங்கே பார்க்கலாம், ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ கம்மியாகுது, 5 கம்மியாகுது, அடுத்து 10 கம்மியாகுது, அடுத்து 20 கம்மியாகுது. அப்போ பார்த்து எப்படி இருக்குது, டபுள் டபுள் ஆகுது. ஃபஸ்ட்டு 5 டபுள் ஆகுனா 10, 10 டபுள் ஆகுனா 20. அப்போ 20 டபுள் ஆகுனா எவ்வளோ வரும், 40 வரும். அப்போ 45, 40% அடுத்த நம்பர் என்ன வரும், 5 தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சில க்வெஸ்சன் ஃபஸ்ட் ஷிஃப்டில் கேட்ட க்வெஸ்சன் தான் நம்ம அப்லோட் பண்ணிக்க மேக்ஸில், மீதி க்வெஸ்சனில் செகண்ட் ஷிஃப்டில் கேட்ட க்வெஸ்சன் தான். இதில் மேக்ஸில் ஃபஸ்ட் ஷிஃப்ட் இருக்கும், செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும். ஓகேங்களா? சுட்ட சுண்ணாம்பு என்று அழைக்கப்படக்கூடியதுன்னா கால்சியம் ஆக்சைடு CaO, சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தரைக்க பயன்படக்கூடிய இந்த சுட்ட சுண்ணாம்பு. இதை நீர்த்த சுண்ணாம்பு கேட்டாங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு COOH. அடுத்ததாக லட்சத்தீவுடைய அபிசிய லாங்குவேஜ்னா பார்த்தீங்கன்னா மலையாளம். அடுத்து UNEP, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், இதோட ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கென்யாவில் இருக்கக்கூடிய நைரோபி. கென்யாவில் நைரோபியில் தான் UNEP-உடைய தலைமையகம் உள்ளது. அடுத்ததாக பன்கல் பாஸ் எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இன்டர்போல், இந்த இன்டர்போலுடைய தலைமையகம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். இந்த போல தலைமையகம் ஃப்ரான்ஸ். தேவகி நந்தன் காத்திரி புத்தகம் சந்திரகாந்தா. அடுத்ததாக நீதி பேராணைகள், இந்த நீதி பேராணைகள் அதாவது ரிட்ஸ் எத்தனை இருக்குது, வந்து 5 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைது செய்யப்படுவதற்கு குற்றங்கள், இந்த கைது செய்யப்படுது என்ன பாதுகாப்பு, இதுக்கு என்ன ரெண்டு சொல்லணும், கேபிஎஸ் கார்பஸ் இதை கேட்டிருந்தாங்க. கோனார்க் சூரியனார் கோயில் யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு
1984 கோனார்க் சூரியனார் கோயில் ஒடிசா. இது யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1984. அடுத்த பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடியதுன்னா பனாமா கால்வாய். இதுவரை தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.